சலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நலம் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோ ஒரு சூப்பர்வான பிரெட் அல்வா ரெசிபி தாங்க. இந்த பிரெட் அல்வா ரெசிபி நீங்கள் வழக்கமாக பார்த்துருக்கக்கூடிய இல்லை கற்று வச்சுருக்கக்கூடிய பிரெட் அல்வா ரெசிபியிலேருந்து ரொம்ப ரொம்ப வேறுபட்ட ஒரு வித்தியாசமான ரெசிபின்னு தான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் டோட்டலாக உங்களுடைய அந்த பிரெட் அல்வாவுடைய ஃப்ளேவரையே இது மாற்றி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். தென் மாவட்டங்கள் சைடு வந்து இந்த மஸ்கோ தல்வா அப்படிங்கிற ஒரு அல்வா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த டேஸ்ட்டில் ஒரு பிரெட் அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு முழு பிரெட் லோஃப் வாங்கிக்கிறேங்க, கடையில் ஃப்ரெஷ்ஷான பிரெட் டேட்டு பார்த்து வாங்கிக்கிறேங்க. அதை வந்து சைடில் இப்போ நான் எப்படி இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். சைடு கட் பண்ண வேணாம், எனக்கு அதுவும் வந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கிறேங்க தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப கருப்பாகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இதை இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரெட்டையும் வந்து ஒரு 4 ஸ்லைஸாக அப்படியே வெட்டி வெட்டி ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான். இது வந்து பொரிக்கிறதுக்கான ப்ராசஸ். இது வந்து நம்ம வந்து ரொம்ப கிறிஸ்பியாலாம் பொரிக்க தேவையில்லை, அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். இது நான் பொரிக்கக்கூடிய எண்ணெயில் தான் இருக்குது இதனுடைய டேஸ்ட். நீங்கள் நார்மலான ஒரு ரீஃபைண்ட் ஆயிலில் பொரிக்கிறீங்க, இல்லை வந்து பாம் ஆயிலில் பொரிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆயிலில் பொரிக்கிறீங்கன்னா நார்மலான பிரெட் அல்வா டேஸ்ட் உங்களுக்கு வரும். இது வந்து இந்த மஸ்கோ தல்வாவுடைய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து இந்த பிரெட் அல்வாவில் வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பியூர் கோகோனட் ஆயில் வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சு கோகோனட் தேங்காய் வாங்கி அதை வந்து காய போட்டு அரைச்சி செக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணெயில் இந்த பிரெட்டை வந்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா வந்து இந்த டேஸ்ட் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரிஜினல் செக்கு எண்ணெய் தான். இதை நம்ம வீட்டிலையே தேங்காய் வாங்கி காய வச்சு எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எண்ணெயில் தான் பொறிக்கிறேன். எண்ணெய் வந்து நம்ம பிரெட்டு ஓரளவுக்கு போட்டு அதை திருப்புற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிறேங்க, உங்களுடைய கடாய் சைஸுக்கு பொறுத்து. இப்போ பாருங்கள், இதை தான் நான் போட்டேன். இது வந்து லைட்டான ஒரு ஃப்ளேமில் வச்சுருக்கு நெருப்பை. இது மாதிரி போட்டு வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர்ற வரைக்கும் வந்து அதை பிரெட்டை வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும். இவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பொரியும் போது கொஞ்சம் பக்கத்துலேயே நிற்கணும், விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா தீஞ்சிச்சுன்னா டோட்டலாக காலி. அதனால் வந்து அதை கவனமாக பார்க்கணும். இந்த திருப்புறம் இல்லையா, இந்த கலருக்கே இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து அல்வா வந்து ரொம்ப கலராகிறாது, கருப்பாயிராது. ஸோ இப்படியே எல்லா பிரெட் ஸ்லைஸையும் வந்து திருப்பி விட்டுறணும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டாச்சு. ஃபுல்லாக திருப்பி விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஆயிலை வடிகட்டிட வேண்டியதான். ஃபைனலாக உங்களுக்கு ஆயில் வந்து இவ்வளோ தான் மிஞ்சும். இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு ஆயில் சோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அல்வா, பொதுவாகவே அல்வா அப்படிங்கிறது ஆயில் சோர்ஸ் அதிகம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக நெய் நான் ஊற்றலை. ஸோ அதனால் இந்த பியூர் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இது பெரிய அளவில் மற்ற எண்ணெய்களை கம்பேர் பண்ணும்போது கெடுது கிடையாது. ஸோ அல்வா என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தானே, அதனால் வந்து இந்த அளவுக்கு இது எண்ணெய் குடிக்கும், கண்டிப்பாக தாராளமாக எண்ணெய் குடிக்கும். அடுத்ததாக இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு வச்சாச்சு, அதை கொஞ்சம் ஆற விட்டுருவோம். அதுக்கிடையில் வந்து ஒரு 3/4 கப்பு சீனி, உங்களுக்கு கரெக்டான அளவீட்டு சொல்கிறாங்க, ஒரு 200 கிராம் சீனி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 400 ml வாட்ரு வந்து அதுக்கு ஊற்றணும். புரியுதா? 3/4 கப்பு சீனிக்கு 2 கப் வாட்ரு அதே கப்பில். அது மாதிரி போட்டு நல்லா கொதிக்க விட்டு, பெரிய கம்பி பதம் அப்படிலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய பிரெட்டை வந்து அதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டி அப்படியே எல்லா பிரெட்டுமே அதில் முழுகிற அளவுக்கு வந்து திருப்பி திருப்பி விடுங்க. ரொம்ப முழுகிற அளவுக்குனா உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது, நான் சொன்ன அளவீடு மட்டும்தான். ஒரு ஃபுல் லோஃப் பிரெட்டுக்கு இந்த கணக்கு தான் வந்து உங்களுடைய அளவாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதாவது பொறிக்கிற இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது அந்த தண்ணி விஷயம், ஏன்னா ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு களியாயிரும், பிரெட்டாக வர அல்லாது அல்வாவாக வர்றது. அதேமாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் வந்து பிரெட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கணும். இது பாருங்கள், ஃபுல் வாட்டரையும் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு, அதே நேரத்தில் வந்து அது அப்படியே ஈரப்பதமாகவும் இருக்குது. இது என்ன பண்ணால் அப்படியே திருப்பி திருப்பி விடணும், ரொம்ப களி மாதிரி கிண்டக்கூடாது, நடுவில் விட்டுலாம் கிண்டக்கூடாது, அப்படியே திருப்பி 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 விட வேண்டியதான். இதுக்கு இடையில நான் வந்து எந்த நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. இப்போவே வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிரெட் அல்வா டேஸ்ட் வந்துடும். இது மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பண்ணும்போது வந்து இந்த அல்வா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் கெடாமல் வச்சு சாப்பிடலாம் வெளியிலேயே. புரியுதா? இதில் வந்து பால் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், தேங்காய் பால் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், என்ன மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நாளே நம்ம முடிச்சிட மாதிரி இருந்தால் அது பண்ணலாம். வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு டிப்ஸு. அடுத்ததாக பியூர் கீ, நல்ல ஒரு தரமான கீ வந்து, நல்ல வாசனை உள்ள கீ வந்து கொஞ்சமாக ஊற்றி
முந்திரி பருப்பை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இடித்து அதில் வறுத்து அப்படியே அல்வாவில் கொட்டி திருப்பி விடுங்க. இதுதான் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே வேலை. புரியுதா? இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ கிண்டும் போதுமே அப்படின்னா நடுவில் விட்டுலாம் கிண்டக்கூடாது, அப்படியே திருப்பி 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 போட்டோன்னா அந்த முந்திரி பருப்பு எல்லாமே அதில் சேர்ந்துடும். முந்திரி பருப்புமே ரொம்ப கறி விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து முந்திரி பருப்பு சாப்பிட்ற மாதிரி தோணக்கூடாது, அந்த அல்வாவோடு அப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கணும். புரியுதா? இதுதான் இந்த மாதிரி பண்ணியே வந்து நீங்கள் இதை ஷேப் பண்ணியும் சாப்பிடலாம், சும்மா கொட்டியும் சாப்பிடலாம். இதுதான் சாப்பிட்றோம் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே வீடியோக்காக சொல்லலை, ரொம்ப 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 டேஸ்ட்டு, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நான் எத்தனையோ பிரெட் அல்வா சாப்பிட்ருக்கேன், நிறைய கடைகளில் பிரியாணி கடையில் சாப்பிட்ருக்கேன், தனியாக வாங்கி சாப்பிட்ருக்கேன், பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டுக்கு முக்கியமான ஒரே காரணம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பியூர் கோகோனட் ஆயில் தான் மக்களே. இதோடைய ஒரிஜினல் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ஒரு சுவையான பதிவோடு. இது வந்து பிரெட் அல்வா, ரெண்டாவது நாள் சாப்பிட்றேன், செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஒரு வாரத்துக்கு இந்த பிரெட் அல்வா வந்து இருக்கும், அட்டகாசமாக இருக்கும்.